Hi friends, welcome to Dakshin Dakshi. இன்றைக்கி நாம் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பாசி பருப்பு குழம்பு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சுவையாக இருக்கும், ரொம்ப ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்மளோட தக்ஷன் தக்ஷி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃபஸ்ட்டு இந்த சுவையான பாசிப்பருப்பு குழம்பு செய்கிறதுக்கு ஒரு குக்கர் எடுத்துகிட்டு அதில் 3/4 கப்பு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. இது 150 கிராம் இருக்கும். அது கூடவே தண்ணி சேர்த்துட்டு இதை 2-3 வாட்டி இதை நல்லா சுத்தமாக அலசி எடுத்துக்கோங்க. பாசிப்பருப்பை நல்லா சுத்தமாக கழுவி எடுத்ததுக்கு அப்புறமா அது கூட 2 பச்சை மிளகாய், 10 சின்ன வெங்காயத்தை தோல் நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க. அது கூடவே 10 பல் பூண்டையும் தோல் நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்துட்டு பாசிப்பருப்பு வேகிறதுக்கு தேவையான தண்ணியும் சேர்த்துடலாம். நாம் 3/4 கப்பு பாசிப்பருப்பு சேர்த்துருந்தோம், அதுக்கு 1/2 கப்பு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடுங்க. கலந்ததுக்கு அப்புறமா குக்கரை மூடிட்டு விசில் வச்சுடுங்க. விசில் வச்சுட்டு மிதமான தீயில் வச்சுட்டு 5 விசில் வர வரைக்கும் இதை நல்லா வேக வச்சு எடுங்க. இப்போது 5 விசில் வந்ததுக்கப்புறமா ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம திறந்துடலாம். பாசிப்பருப்பு நல்லா குழைவாக வெந்து வரணும். பாருங்கள், நான் சொன்ன அளவில் தண்ணி சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா தண்ணி கரெக்டாக இருக்கும். பாருங்கள், பாசிப்பருப்புமே நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ ஒரு கரண்டி வச்சு பாசிப்பருப்பு எல்லாத்தையுமே நல்லா மசிச்சிடலாம். உங்ககிட்ட கிழங்கு மசிக்கிறது இருந்துச்சுன்னா அதை வச்சு கூட நீங்கள் மசித்து எடுத்துக்கலாம். ஆனால் நம்ம சேர்த்துருந்த பச்சை மிளகாய் மசிஞ்சிடக்கூடாது. ஒருவேளை பச்சை மிளகாய் மசிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த பருப்பு குழம்பு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே காரமாக இருக்கும். பச்சை மிளகாய் மசையாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் நல்லா மசித்து எடுத்தாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மசித்து எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை இப்போ சேர்த்துடலாம். தக்காளியை சேர்த்ததும் பருப்பு குழம்புக்கு தேவையான தண்ணியும் சேர்த்துக்கோங்க. நான் 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடுங்க. குழம்பு ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, அதே சமயத்தில் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. நான் சொன்ன அளவுகளில் செய்யும்போது 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஸ்டார்டிங்கில் இது தண்ணியாக இருந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம தக்காளி சேர்த்துருக்கோம், அதை இனி வேக வைக்கணும். அதை வேக வைக்கும்போது இது கெட்டியாயிடும். தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1/2 டீஸ்பூன் வத்தல் தூள், 1/4 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள் அதாவது சோம்புத்தூள் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துக்கோங்க. கலந்துட்டு இந்த தக்காளி 1/2 ஸ்டேஜ் வேகணும், அது வரைக்கும் இதை வேக வச்சுக்கோங்க. தக்காளி ரொம்ப வெந்துடக்கூடாது, 1/2 இல்லை 3/4 ஸ்டேஜ் வெந்தாலே போதும். இப்போது 2-3 நிமிஷம் ஆயிருக்கும். குழம்பு நல்லா கொதிச்சுட்டு கெட்டியாக ஆரம்பிச்சிருக்கு. அதே சமயத்தில் தக்காளியுமே 3/4 ஸ்டேஜ் வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம தீயை அணைச்சிட்டு பருப்பு குழம்புக்கு தேவையான தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். தாளிப்பு செய்கிறதுக்கு ஒரு தடுக்கா பேன் எடுத்து சூடு பண்ணிவிட்டு 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் தேங்காய் எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் கடுகு, 2 காஞ்ச மிளகாயை பிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. அது கூடவே 2 இனுக்கு கருவேப்பிலை சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துக்கோங்க. இது எல்லாமே பொரிஞ்சதுக்கப்புறமா தீயை அணைச்சிட்டு 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு கலந்துட்டு நாம் ரெடி பண்ணி வச்சுருக்க பருப்பு குழம்பு கூட இதை அப்படியே சேர்த்துடலாம். தாளிப்பை சேர்த்ததுக்கு அப்புறமா அது கூடவே 1 டீஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கோங்க. ரொம்பவே வாசனையாக ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ அவ்வளோதான், இதை ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப சுவையான பாசிப்பருப்பு குழம்பு ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இது போலவே செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த பாசிப்பருப்பு குழம்பு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சுவையாக ரொம்பவே ஆரோக்கியமாகவும் இருக்கும். இது போல் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. 1 வயசுக்கு கீழே உள்ள குழந்தைங்களுக்கு நீங்கள் சாதத்துக்கு கூட இதை கலந்து கொடுக்குறதா இருந்தால் வத்தல் தூள் கொஞ்சம் குறைச்சி சேர்த்துக்கோங்க, அப்போ தான் காரம் ரொம்ப தெரியாது. அவ்வளோதாங்க, இந்த சுவையான பாசிப்பருப்பு குழம்பு உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.